ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து சாக்லேட் மட் கேக் செய்யலாம். அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம். ஒரு கப் மைதா எடுத்துருக்கேன், ஒரு கப் சுகர், கால் கப் கோகோ பவுடர், 2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 கப் மில்க், 4 முட்டை, 50 ml வெஜிடபிள் ஆயில், 50 g பட்டர், சமையல் சோடா 1/4 ஸ்பூன், இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் 1 ஸ்பூன். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சூடான மில்க் எடுத்துருக்கேன், இதில் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுடலாம். இப்போ இதை எடுத்து வச்சுக்கலாம், பவுல் எடுத்துக்கலாம். இப்போ இதில் பட்டர் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதில் சுகர் பவுடரை ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வெஜிடபிள் ஆயிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் முட்டையை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். இதை ஜூஸ் ஃபில்டர் எடுத்துக்கலாம். இதில் வந்து மைதாவை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஜலிச்சுக்கலாம். இப்போ இதில் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இதில் கோகோ பவுடரையும் ஆட் பண்ணிக்கலாம். இது சமையல் சோடா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஜலிச்சுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் காஃபியை ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். போதும், இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த மிக்சரை பேக்கிங் ட்ரேயில் சேர்த்துடலாம். பேக்கிங் ட்ரேவை ஆல்ரெடி வந்து ஆயிலை க்ரீஸ் பண்ணி அது மேலே வந்து மைதா வந்து அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இப்போ இதை இந்த மாதிரி தட்டி விட்டுடலாம். இதில் இருக்கிற பபிள்ஸ் எல்லாம் போயிட்டோம். இப்போ இதை பேக் பண்ண வச்சிடலாம். இதை 180 டிகிரி செல்சியஸில் 45 மினிட்ஸ் வைக்கலாம். பாருங்கள், சாக்லேட் மட் கேக் நல்லா வந்திருக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய ஹீனா அஸ்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா வீடியோஸ்க்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் இருக்கும், அதை வந்து ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.